ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஆன்மீக தகவல் தாங்க. ஸோ எல்லா வீட்டுக்கும் கோயில்ன்றது நம்ம பூஜை அறையை தாங்க. தினமும் கோயில் போக முடியாது நம்மளால், ஆனால் தினமும் கடவுளை நம்ம பூஜை அறையில் தான் வணங்குகிறோம். ஸோ இப்படிப்பட்ட பூஜை அறையை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், அந்த இடம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும், தூசு இருக்கக்கூடாது, ஒட்டடை இருக்கக்கூடாது, அதே மாதிரி அந்த இடத்துல காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடாதுங்க. நம்மளால் பூ புதுசாக வைக்க முடியலனாலும் காய்ந்த பூக்கள் இருக்கக்கூடாது, அதை எப்போவுமே நம்ம சுத்தப்படுத்திடணும். அதே மாதிரி பெண்கள் கவனிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா அந்த பஞ்ச பாத்திரம். நமக்கு எப்போவுமே பஞ்சம் வரக்கூடாது, நம்ம 5 தலைமுறைக்கும் பஞ்சம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் மேலே கவனம் செலுத்தினாங்க. அதாவது அந்த பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் தினமும் மாற்றணும். நீங்கள் பழைய தண்ணியை செடியோ கீழேயோ ஊற்றிட்டு தினமும் புது தண்ணியை அதில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யணும் கண்டிப்பாக, பிகாஸ் வந்து நம்ம நெய்வேத்தியத்திற்கு இணையானது இந்த பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தண்ணிங்க. ஸோ கடவுளுக்கு நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்போவுமே அந்த தண்ணி குறையக்கூடாது. ஸோ இந்த தண்ணியில் நம்ம மேலும் நம்ம குடும்ப செழிப்பாக இருக்கணும், லக்ஷ்மி கடாசமாக இருக்கணும்னா அந்த தண்ணியில் இந்த 3 பொருட்களை சேர்க்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த 3 பொருட்கள் என்ன பார்த்திங்கன்னா ஏலக்காய், லவங்கம், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். ஸோ இந்த 3 லக்ஷ்மி வாழ்றதா ஐதீகங்க. இது ஆன்மீகத்தில் சொல்கிற ஒரு தகவல் தான். ஸோ இப்போது இந்த 3 நம்ம அந்த தண்ணியில் போட்டு வைக்கிறது நமக்கு வந்து அந்த இடத்துல லக்ஷ்மி நிறைந்திருக்குங்க. ஸோ பச்சை கற்பூரம், ஏலக்காயை வந்து கொஞ்சம் நசுக்கி, அப்புறம் லவங்கம், இந்த 3 அந்த தண்ணீரில் போடணுங்க. ஸோ அந்த தண்ணீரோட வாசம் வந்து அந்த இடத்த சுற்றி இருக்கோங்க. ஸோ அந்த லக்ஷ்மி கடாசம் நமக்கு வந்து அந்த வீட்டுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ நம்ம வீடு எப்போவுமே சுபிக்ஷமாக, லக்ஷ்மி கடாசமாக, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி பண்ணணும் கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். பாய்.